ஹே ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடனோட சீசன் 20 பார்ட் 5. விறுவிறுப்பா போயிட்டு இருந்த வாரில் கொஞ்ச நேரம் பிரேக் விட்டு இட்டச்சோட கதையை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியா அதுவும் முடிஞ்சது. ஸோ கடைசியா வாரில் என்ன பார்த்தோம், மாதரா இன்ஃபினிட் சுக்கியமே ஆக்டிவேட் பண்ணி மொத்த உலகமே இப்ப கெஞ்சுட்ஸ் வேர்ல்டுக்குள்ள மாறிட்டு இருக்கு. நம்ம டீம் சவானியும் ஒக்காகேசியும் தவிர. ஸோ அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிரிப் நம்ம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். இப்ப நிலவுல இருந்து வந்த வெளிச்சமும் நின்னுச்சு. சாஸ்கியும் சூசன ஓபன் பண்ணுவான். மாதராவும் பார்த்துட்டு, அப்ப மிச்சம் இருக்கிறவங்க இவங்க மட்டும் தானா, இவங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா நீங்க எதுவுமே பண்ண முடியாது, நல்லா பாருங்க, எல்லாருக்கும் நான் அமைதியை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, நருட்டும் இது ஒரு பொய்யான அமைதின்னுவான். நருட்டோ கொஞ்சம் நல்லா பாரு, இவ்வளவு நாள் இருந்த போரும் சண்டையும் எல்லாம் முடிஞ்சு இப்பதான் அமைதியா இருக்கு, எல்லாம் நிம்மதியா இருக்காங்க, இந்த நரகத்தை நான் சொர்க்கமாக்கிட்டேன், ஆசிரம பண்ண தப்ப எல்லாத்தையும் நான் மாத்திட்டேன்னு சொல்ல, சாக்கராவும் என்னது ஆசிரம பண்ண தப்பான்னு கேட்க, ஆமா நீங்க ஒத்துக்கலனாலும் மாதரா நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நீ ஒண்ணும் இந்த உலகத்தோட சேவியர் கிடையாது, அண்ட் இது இன்னும் முடியல, எல்லாரும் மாதிரியும் நீயும் ஒரு கனவு உலகத்துல மாட்டிட்டு இருக்க, அதுவும் நான் உருவாக்கின கனவுன்னு சொல்ல, மாதராவும் என்ன பேசிட்டு இருக்க பிளாக் ஜெட்ஸு, உன்னை உருவாக்குனதே நான் தான் சொல்ல, அப்படி நீ தான் நினைச்சிட்டு இருக்க, என்னோட வில் ஒண்ணும் உந்து கிடையாது, என்னோட வில் காகுயாதுன்னு சொல்ல, சாஸ்கி எல்லாம் ஷாக் ஆயிடுவான். நருட்டோ என்னாச்சு சாஸ்கின்னு கேட்க, அவன் சொன்னது கேட்டியா, காகுயா அதான்டா சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத் சொன்னாருன்னு சொல்ல, நருட்டோ யோசிச்சு பார்த்துட்டு, அடோ ஆமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவான். இப்ப டிவென்ட்ரியில மாட்டிட்டு இருக்க எல்லா மக்களோட சாக்ராவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கும். இப்ப மாதரா பார்த்தா பயங்கரமா துடிச்சிட்டு இருப்பான். இப்ப தரையில இருந்து ஏகப்பட்ட சாக்ரா வெளியே வந்து அப்படியே மாதரா உடம்புக்குள்ள போயிட்டு இருக்க, சாஸ்கியவும் இந்த சாக்ரா எல்லாம் டிவென்ட்ரியில மாட்டிட்டு இருக்க மக்கள் கிட்டதான் வந்துட்டு இருக்குன்னு சொல்ல, நருட்டோ சாஸ்கியும் இதை நம்ம தடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு, இப்ப சாஸ்கிய ஒரு சிடோரி பிளேட் எடுப்பான், நருட்டோவும் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பத்தோட பிளேட் எடுத்துட்டு ரெண்டு பேரும் தாக்கலான்னு போவாங்க. ஆனா பிளாக் ஜெட்ஸ் பிடிச்சிட்டு, வாங்கடா வாங்க போனஸா உங்களோட சாக்ராவும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல, நருட்டோவும் சாஸ்கியை நம்ம சீக்கிரமா தடுத்து ஆகணும், இல்லனா எல்லாருமே சாக்ரா எல்லாமே செத்துருவாங்கன்னு சொல்ல, பிளாக் ஜெட்ஸும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க யாரும் சாக மாட்டாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி காகுயா இன்ஃபினிட் சுக்கியம் யூஸ் பண்ணும் போதும் யாருமே சாகல, ஆனா காகுயா அவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸா மாத்திட்டாங்க, அதாவது அவங்க உடம்புல இருந்து சாக்ரா போனதுக்கு அப்புறம் எல்லாருமே காலப்போக்கில் ஒயிட் ஜெட்ஸுவா மாறிடுவாங்க. எஸ் இந்த வாரில் நீங்க பார்த்த ஒயிட் ஜெட்ஸ் எல்லாருமே போன வாட்டி இன்ஃபினிட் சுக்கியமேல மாட்டின மக்கள் தான் சொல்ல, மாதராவும் என்ன பேசிட்டு இருக்க பிளாக் ஜெட்ஸு, இன்ஃபினிட் சுக்கியம் என்றது உச்சிஹாவோட ஜூட்ஸு, இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர ஜூட்ஸுன்னு சொல்ல, அப்படியா சரி இதெல்லாம் நீ எதை வச்சு சொல்றேன்னு கேட்க, அதான் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத் விட்டுட்டு போனாரே ஸ்டோன் டேப்லெட், அதை உச்சிஹா கிளானால மட்டும் தானே படிக்க முடியும்னு சொல்ல, ஐயோ மை டியர் மாதரா நான் உனக்கு முன்னாடியே ரொம்ப காலம் வாழ்ந்திருக்கேன், நான் தான் முதல்ல ஸ்டோன் டேப்லெட்டை பார்த்தேன், அதை எனக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதிக்கிட்டேன், ஒபிட்டோ எப்படி உன்கிட்ட ஏமாந்தானோ அதே மாதிரி நீ என்கிட்ட ஏமாந்துட்ட, சோ இந்த இன்ஃபினிட் சுக்கியம் என்றது எல்லாரையும் கனவு உலகத்துல போற ஒரு கெஞ்சுட்ஸ் கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் பிடிச்சி அவங்க சாக்ராவை வெளியெடுக்கிறதுக்குன்னு வானா, மாதராவும் எதுக்காக வேற எதுக்காக எல்லாமே காகியாக்காக தான் சொல்ல, இப்ப மாதரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அப்படியே ஒரு கருப்பு கலர் பந்து மாதிரி மாறுவான், அவன் மூஞ்செல்லாம் அப்படியே கவர் ஆயிட்டு இருக்க, ஏன் இப்படி நடந்துச்சு ஹாசிராமா நான் எங்க தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் மாட்டிப்பான். இப்ப அந்த கருப்பு கலர் பந்து அப்படியே பெருசாக பிளாக் ஜெட்ஸ் அதுக்குள்ள போயிட்டனால ஒபிட்டோம் பொத்துன்னு கீழே விழுந்துருவான். இப்ப அந்த கருப்பு கலர் பந்து சுருங்கி 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 ஒரு உருவமா ஃபார்ம் ஆகும். நருட்டோம் பார்த்துட்டு, இவங்களதானே சூப்பர் கிராம் சேஜ் சொன்னாருன்னு சொல்ல, சாசுக்கேவும் ஆமா காகுயா. இப்ப காகுயாவும் நருட்டோ சாஸ்கி கையில இருக்கிற சீலிங் சிம்பிளை பார்த்துட்டு, இவனுங்களை அடிக்கிறதுக்கு கையெல்லாம் தேவையில்ல முடியே போதும்னு சொல்லிட்டு, முடிய வச்சு மட்டுமே அட்டாக் பண்ணுவா, சாஸ்கியும் சுடோரிய வச்சு முடியெல்லாம் வெட்டிட்டு முன்னாடி போகணும்னு பார்ப்பான். பட் வேலைக்கே ஆகாது, எந்த ஒரு லேடிஸ்க்கும் முடின்னா அவ்வளோ பிடிக்கும், காகியாவும் முடியாச்சு ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை பிடிச்சி தூக்கி செவிட்டு எழுவா பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ காகுயாவும் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து போக இதை சாக்குரா பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகிடுவா. இப்போ காகுயாவும் நருட்டோ சாஸ்கியாவை பார்த்துட்டு, ஹேய் இவங்க ஹகுரோமோ ஹமுராவா, இல்லை
இவங்க ரெண்டு பேரும் இந்திரா அசுரான்னு சொல்லிட்டு அப்படியே பியாக்குகான யூஸ் பண்ணி இவங்க சக்கராவை பார்த்துட்டு இவங்களுக்கு இந்த பவரை கொடுத்தது ஹகுரம் தான் சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ சாஸ்கேவும் என்னடா இந்த லேடி மதராவை விட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸோ சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்த்துக்கு இவங்க முன்னாடியே வருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் எனக்கும் நருட்டோக்கு இந்த பவரை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சாஸ்கே யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ கக்காஷியும் ஏமா ஏய் இப்போ உனக்கு என்னதாம்மா வேணும்னு கேட்க, காகுயாவும் உங்கள் எல்லாருக்குமே சக்கரா இருக்குது, ஆனால் அந்த சக்கரா எதுக்கு, அதை வச்சு என்ன பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் என்னோட பொக்கிஷமான இந்த லேண்டை வந்து அழிச்சு வச்சுருக்கீங்க. சரி இதுக்கப்புறமே நான் இந்த லேண்டை அழிக்க விரும்பலை, நம்ம சண்டையை நிறுத்திக்கலான்னு சொல்ல நருட்டும் அப்படியே போய் சாப்பிட்டு தூங்கலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளே காகுயா இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு டைமென்ஷனை சமன் பண்ணிவிட்டு உங்களோட முடிவு தான் என்னோட ஆரம்பம்னு சொல்லிட்டு இவங்களை அப்படியே லாவாக்குள்ளே தள்ளி விடுவா, இவனுங்களும் விழுந்துட்டு இருப்பாங்க. கக்காஷியும் என்னடா இது கெஞ்சுட்ஸோன்னு யோசிப்பார், கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லவே இல்லை அனல்லே மூஞ்சி வேகுதுன்னு சொல்லிட்டு பயப்படுவாரு. இப்போ சாஸ்கே டக்குன்னு சம்மனிங் ஜூட்ஸோ பண்ணி ஒரு பறவையை வர வைப்பான், நருட்டும் கக்காஷி சென்சேவை காப்பாத்துடான்னு சொல்ல சாஸ்கே டக்குன்னு போயிட்டு நருட்டோ காப்பாற்றுவானா, நருட்டும் கபோஜி கக்காஷி சென்சேவை தானடா காப்பாற்ற சொன்னேன்னு கேட்க, பரவாயில்ல கக்காஷி குனாயில ஸ்க்ராலை கட்டி அதே ரோப்பா யூஸ் பண்ணி தப்பிச்சுட்டு இருப்பாரு. அப்போ இந்த ஒபிட்டோ எங்கடா போனான்னு கேட்டிங்கன்னா அவன் கையில குனாய் அடிச்சு அவனை போட்டோ மாதிரி தொங்க விட்டுட்டு இருப்பாரு. இப்போ சாஸ்கேவும் இங்கே பாரு நருட்டோ நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம ரெண்டு பேரில் யாருக்காச்சும் இதே போல தான் பயங்கரமான சக்கரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேக வேகமா வந்துட்டு இருப்பாங்க. நருட்டோட அப்பாவும் இன்னும் ஒரே ஒரு முறை நருட்டோ உதவணும்னு சொல்லிட்டு இவரும் யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே நருட்டோ காட்டுறாங்க, அவனும் கையாலேயே எல்லாருமே பிடிச்சிட்டு அப்படியே மிதந்துட்டு இருப்பான், ஏன்னா நம்ம ஆளுக்கிட்ட தான் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத்தோட பவர் இருக்கு, சோ அவனால மிதக்க முடியும். அடுத்து நம்ம நருட்டோ ஒரு ஷாடோ குளோனை உருவாக்கிட்டு அந்த குளோன் கிட்ட கக்காஷியாவையும் சாக்குராவையும் பத்திரமா பார்த்துக்க சொல்லுவான். இப்ப காகுயாவும் உங்ககிட்ட வேணா ஹகுரமோட சக்கரா இருக்கலாம், ஆனா எல்லா சக்கராவும் எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இவங்களோட சக்கரா எடுக்க வெறி கொண்டு வருவா. இவளும் அடிக்க இவங்களும் தடுக்க நம்ம நருட்டோலாம் சும்மா சுத்துதே பூமின்ற மாதிரி சுத்திக்கிட்டே போவான். அடுத்து சாஸ்கேவும் சுசுனெல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே காகுயா பின்னாடி டெலிபுட்டாகி வந்து காகுயாவை அடிக்கணும்னு பார்ப்பான். காகுயாவும் மாங்காய் பிரிக்கிற மாதிரி அசால்ட்டாக சுசுனவை தொட்டு அப்படியே சக்கரம் எல்லாத்தையுமே ரசனா போல உறிஞ்சு எடுத்துட்டு சாஸ்கேவை தட்டி விடுவா பாருங்க, அவன் அப்படியே உருண்டுகிட்டே போயிட்டு நருட்டோ பிடிச்சிட்டு அப்படியே நின்றுவான். அடுத்து நம்ம நருட்டோவனை சுத்திட்டு இருக்க பால் எடுத்து போடுவான், அது அப்படியே தட்டு மாதிரி மாறிடும், அதில் சாஸ்கே அழகாக நின்றுப்பான். இப்போ சொல்லுவான், இங்கே பாரு நருட்டோ நம்ம ரெண்டு பேருக்கிட்ட தான் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத்தோட பவர் இருக்குது, நம்மளால் காகுயாவை சீல் பண்ண முடியலன்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் ஆகிடுவான்வான். இப்போ காகுயா அப்படியே மெல்லமாக இவங்க ரெண்டு பேருக்கும் பின்னால் வந்துட்டு அப்படியே செல்லமாக இவங்களோட கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பயங்கரமாக கண் கலங்கி, நீங்கள் ரெண்டு பேரோட பசங்க, உங்களுக்கு தான் என்னோடய சக்கரவனை முதல்ல கொடுத்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்க. இப்போ பிளாக் ஜெட்ஸும் நருட்டோ சாஸ்கே உடம்புக்குள்ளே வந்துட்டு அப்படியே கண்ட்ரோலுக்கு எடுத்துருவான். இப்போ நருட்டோவும் சாஸ்கே நம்ம சக்கராவில் இவங்க உறிஞ்செடுக்கிறாங்கன்னு சொல்ல இப்போ பிளாக் ஜெட்ஸும் இங்கே பாருங்கடா உங்க ரெண்டு பேரும் காகுயா உங்க பசங்க மாதிரி பாக்குறாங்க, ஆனா பாவம்டா இவங்க பசங்களே இவங்களை சீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல நருட்டோவும் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்த்த டென்டெயில்ஸ் தான் சீல் பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன், ஆனா அவர் அவங்களோட அம்மாவே சீல் பண்ணாரு இது எப்பன்னு கேட்க, இப்ப சாஸ்கேவும் டே பிளாக் சுட்ஸு முதல்ல நீ யார்டான்னு கேட்க, பிளாக் சுட்ஸுவும் நானும் காகுயாவோட பையன் தான்டா, அம்மா போனதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட வாழ்க்கையே என்னோட அம்மாவை நான் திரும்பவும் கொண்டு வரது தான், அதனாலதான் அவங்க அம்மாவை சீல் பண்றதுக்கு முன்னாடி என்ன உருவாக்குனாங்க, நீங்க ரெண்டு பேர் ஹகுரமாவை மீட் பண்ணியிருப்பீங்க, அதனாலதான் உங்களுக்கு என்னோட அம்மாவோட பேர் தெரிஞ்சிருக்கும், அவர் தான் எங்க அம்மாவை சீல் பண்றதுக்கான பவர் இவங்க கிட்ட கொடுத்துருப்பாரு, எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும், இந்திராவும் அசுராவும் இந்த அளவுக்கு ஒத்துமையா ஒன்னா இருந்து நான் பார்த்ததே கிடையாது, உங்களுக்கு பூர்வீகமே தெரியாது, எல்லாத்தையுமே நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நான் உங்க சக்கராவை எடுத்துக்கிறேன், ஹகுரமும் ஒரு பவர்ஃபுல் சீலிங் ஜூட்ஸு யூஸ் பண்ணி அவங்க அம்மாவையும் டென்டெயில்ஸையும் நிலால சீல் பண்ணாரு, இப்போ அந்த பவர் தான் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு, பட் இப்போ நீங்கள் காகுயோட குழந்தைங்க, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட சாக்லேட் கிடையாது, ஆனால் பப்பச்சோ இனிமேட்டு தான் ஆரம்பிக்க போதுன்னுவா.
அப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எரிக்கல் பூமி மேல வந்து விழும். அந்த இடத்துல நாட்கள் போக போக ஒரு மரம் வளரும். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. பல வருஷம் கழிச்சு ஒரு ராஜாவை காமிக்கிறாங்க. அவரும் வானத்துல பார்க்க ஒரு நட்சத்திரம் விசித்திரமா போயிட்டு இருக்கும். அது என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்ல அவரோட ஆளுங்களும் போய் பார்ப்பாங்க. அந்த நட்சத்திரம் பொறுமையா இறங்க அவங்க தான் காகுயா. அப்படியே ராஜா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணு தான் அங்க இருந்தா, இவ வானத்துல இருந்து இறங்கினான்னு சொல்ல, அப்படியா உன் பேர் என்னமான்னு கேட்க அவளும் அமைதியா இருப்பாளா, ஏய் வாய திறந்து பேசு, இவர் யார் தெரியுமா, லேண்ட் ஆஃப் சோவோட ராஜா டென்ஜி. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு லேண்ட் ஆஃப் கால இருந்து அனுப்பப்பட்ட உளவாளின்னு நினைக்கிறேன். அவளை பிடிங்கடான்னு சொல்ல ரெண்டு பேர் பிடிக்க போவாங்க. இவ என்னமோ பண்ணுவா பொத்துன்னு மயங்கி விழுந்துருவாங்க. மிச்சம் ரெண்டு பேரும் தாக்கலான்னு போக அவங்களும் மயக்க போட்டு விழுந்துருவாங்க. என் பேர் என்னன்னு கேட்டல, என் பேரு தான் காகியா, நான் தான் டிவென்ட்ரியை பாதுகாக்க வந்திருக்கேன் வா. இப்ப அப்படியே இந்த சீன் கட் ஆகும். காகியாவை அரண்மனையில வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு என் பேரு தான் ஐனோ, இதுக்கப்புறம் நான் தான் உங்களை பாத்துக்க போறேன்னு சொல்ல காகியாவும் வெளியே வந்து பாப்பாங்க. ஓ அந்த மரமா, அது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்துருச்சு, அது எப்படி வளர்ந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல, ஆனா ஒரு பொருளி மட்டும் கிளம்பிச்சு, அந்த மரத்துக்கிட்ட யாராச்சும் போனாங்கன்னா அவங்க செத்துருவாங்களாப்போன்னு சொல்ல, அது உண்மைதான். அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரமேன்னு சொல்ல இப்ப அப்படி இந்த சீன் கட் ஆகும். லேண்ட் ஆஃப் காவை சேர்ந்த ரெண்டு பேர் வருவாங்க. ராஜா உங்களுக்கே தெரியும், நம்ம ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல பார்டரா இருக்கிறது அந்த ஏரி தான். ஆனா பத்திரத்தை புரட்டி பார்த்தாதான் தெரியுது அந்த ஏரி எங்களுக்கு சொந்தமானது, சோ அதை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்ல, ஆனா எப்படிங்க அந்த ஏரியில இருந்தா எங்களுக்கு மொத்த தண்ணியுமே வருதுன்னு சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, சொந்தமானதை சொந்தமானவங்களுக்கு கொடு, இல்லைன்னா தேவையில்லாத வார் தான் ஆரம்பிக்கும் சொல்ல, இவரும் கடுப்பாவாரு. ஒன்னு இன்னொருத்தனும் சரி சரி யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க, அப்புறம் உங்க அரண்மனையில அழகான ஒரு பொண்ணு வந்திருக்கலாமே, அவளை பார்க்க தான் ஆர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இப்ப ராஜாவும் அவங்க கண்டிப்பா நம்ம பித்தலாட்டம் பண்ணி நம்ம கூட வார ஆரம்பிக்க தான் பாக்குறாங்க. ஆனா நம்மளை விட அவங்க மூணு மடங்கு அதிகமா இருக்காங்க. சோ வாரெல்லாம் ஆரம்பிச்சா கண்டிப்பா நம்ம தோத்துருவோம் சொல்ல, அப்படின்னா வாங்க ராஜா சண்டை செஞ்சு பாத்திரலாம் சொல்ல, அதெல்லாம் வேணாம் நம்ம பொறுமையா யோசிக்கலாம்னு வாரு. அப்படியே அரண்மனைக்கு வர காகியாவும் வானத்தையே பாத்துட்டு இருப்பாங்க. ராஜாவும் ஆமா காகியா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேக்க, அதெல்லாம் தெரியல ஆனா அவங்க டெய்லி வானத்தையே பாத்துட்டு இருப்பாங்க, யாரோ வரதுக்கு வெயிட் பண்ற மாதிரின்னு சொல்ல, அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வெட்டர் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு, உனக்கு ரொம்ப குளிரா இருக்கா, டெய்லி நீ வானத்தை பாத்துட்டு இருப்பியாமே, யாருக்காச்சும் வெயிட் பண்றியா, அப்படி பண்றதா இருந்தா நானும் உன் கூட சேர்ந்து வெயிட் பண்றேன், இதுக்கப்புறம் நீ தனியா இருக்க வேணாம். அந்த வானத்தை பாத்தியா எவ்வளவு அழகா அமைதியா இருக்கு, இதே மாதிரி நம்ம நாடும் மாறணும்னு சொல்லிட்டு தான் எனக்கும் ஆசை. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்க, யாருமே சண்டை போடாம அமைதியா இருக்கணும்ன்றதான் எனக்கும் ஆசைன்னுவாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகும். லேண்ட் ஆஃப் காவை சேர்ந்தவங்களும் பார்டர்ல நின்றுட்டு ஒரு அம்பை விட்டு வெறுப்பேத்திட்டு இருப்பானுங்க. இது அப்படியே ராஜா கிட்ட போய் சொல்ல, இங்க பாருங்க நமக்கு தேவை அமைதி, அவனுங்க நம்ம மேல கை வைக்காத வரைக்கும் நம்ம அவங்க மேல கையை வைக்க கூடாது, அப்படி கையை வைக்கிறவன நானே கொண்டுடுவேன் சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவாரு. அப்புறம் லேண்ட் ஆஃப் காவை சேர்ந்தவனுங்க ஏகப்பட்ட படையோட வந்து பார்டர்ல நிற்பாங்க. ராஜா ராஜா எங்க இருக்கீங்க, அந்த லேண்ட் ஆஃப் காவை சேர்ந்தவங்க படையோட பார்டர்ல வந்து நிக்கிறாங்கன்னு சொல்ல, அச்சுச்சோ காகியா நீ பத்திரமான இடத்துக்கு போ, நான் உங்ககிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு ராஜா ஒரு பக்கம் போவாரு, காகியா ஒரு பக்கம் சேஃபான இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் உளவாளி மூலமா லேண்ட் ஆஃப் காவை சேர்ந்தவனுங்களுக்கு தெரிஞ்சிடும். இதோ பாரு காகியா தனியா இருக்காளா, இதுதான் எனக்கு கரெக்டான சான்ஸ் சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுவான். காகியாவை காமிச்சா ஐனவும் காகியாவும் ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு யாரோ தாக்க வந்திருக்காங்கன்னு சொல்ல சோல்ஜர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு கரெக்டா அவனும் அங்க வந்துருவான். ஓ நீ தான் காகியாவா, கேள்விப்பட்ட மாதிரி நீ ரொம்ப அழகா தான் இருக்க, இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தம்னு சொல்ல காகியாவை எஸ்கேப் போய் போலான்னு பாப்பாங்க. ஆனா சுத்தி வளைச்சிருவானுங்க. காகியாவை இறங்கி வர ரெண்டு பேர் பிடிக்கலான்னு வருவாங்க. அவங்க பியாக்குஹான் பவரை வச்சு பறக்க விட்டுருவாங்க. அவளை பார்த்தாலும் பயப்படாதீங்க பிடிங்கடான்னு சொல்ல, இப்ப நாலு பேர் பிடிக்கலான்னு போக அவங்க பவரை யூஸ் பண்ணி செதற விட்டுருவாங்க. நாலு பேரும் காலி. இப்ப ஐனவும் காகியாவை கூப்பிட்டு வேற பக்கம் போக, அப்படின்னா இந்த அழகான முகத்துக்குள்ள ஒரு அரக்கி இருக்காளா, அவ்வளவுதான் லேண்ட் ஆஃப் சோவோட கதை முடிஞ்சதுலன்னு சொல்லிட்டு அப்படியே வெறியில கிளம்புவான். இப்ப லேண்ட் ஆஃப் சோவோட ராஜாவும் லேண்ட் ஆஃப் காவோட ராஜா கிட்ட பேசிட்டு இருப்பான். அவரும் வாரா அப்படிலாம் இல்லையே, நம் பார்டர் பாதுகாக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பிவிட்டேன் அவ்வளவுதான் சொல்ல, அப்படியா எங்களுக்கும் வார் மேல எல்லாம் ஆசை கிடையாது, உங்க ஆளுங்க மேல எங்க ஆளுங்க கை வச்சா அவங்களை நானே கொல்றேன்னு சொல்லிருக்கேன்னு சொல்ல, கரெக்டா அவனும் வந்துட்டு அப்படின்னா நீங்க முதல்ல காகியாவை தான் கொல்லணும், ஏன்னா அவதான் எங்க ஆளுங்களை கொண்டுட்டான்னு சொல்ல, காகியாவா வாய்ப்பே இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்ல, அத இந்த பொண்ணுகிட்டயே கேளுங்கன்னு சொல்ல, அவளும் ஆமா ராஜா அவங்க பவர் ரொம்பவே கொடூரமா இருந்துச்சுன்னு சொல்ல, இவரும் போய் பாப்பாரு. அந்த ரத்த கரையெல்லாம் பார்த்துட்டு ராஜா அப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் போலியே, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, காகியாவை கொல்ல போறீங்களான்னு கேட்க, வேற வழி இல்லையே வார் நடக்க கூடாதுன்னா அதுக்கு காகியா சாகணும், காகியாவை கொன்னுடுங்கன்னு சொல்ல எல்லா சோல்ஜர்ஸும் கிளம்புவாங்க. காகியாவும் ஐனோவும் டிவென்ட்ரியை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இப்ப ஏகப்பட்ட அம்பு இவங்களை தாக்கலான்னு வர காகியாவும் தடுப்பாங்க. என்னன்னு பார்த்தா அது லேண்ட் ஆஃப் சோட அம்பு. ஐனோவும் என்னது நம்ம ராஜாவே நம்மளை தாக்குறாங்களான்னு கேட்க, வா போலான்னு சொல்லிட்டு இவங்களும் வேகமா போயிட்டு இருப்பாங்க. இப்ப திருப்பி ஏகப்பட்ட அம்பு தாக்கலான்னு வர காகியா தடுக்கலான்னு பார்ப்பாங்க. ஆனா அவங்களால முடியாது,
அவங்களும் வயிறு பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க. காகியா, நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்களான்னு கேட்க, ஆமா நம்ம சீக்கிரமா டிவென்ட்ரி கிட்ட போகணும்னு சொல்ல, சரி நீங்க வேகமா போங்க நான் இவங்களை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு, ராஜா ராஜா நிறுத்துங்க, ஏன்னா காகியான்னு வருவா, இப்ப ஏகப்பட்ட அம்பவ மேல தாக்க. காகியாவும் நோ ஐனோன்னு சொல்ல, இப்ப அவளும் பொத்துன்னு விழுந்துட்டு, ஏன்னா காகியாவோட வயத்துல உங்க குழந்தைன்னு சொல்ல ஏகப்பட்ட அம்பு வந்து தாக்கும். காகியா எப்படியாச்சு தப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவளும் இறந்துருவா. இல்ல ஐனோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு டிவென்ட்ரியை நோக்கி ஓடுவாங்க. இப்ப சாக்ரா ஃப்ரூட் வர அதை அப்படியே சாப்பிட எல்லா சாக்ரா உங்களுக்குள்ள வந்து ஒரு ராபிட் மாதிரி மாறி வானத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் லேண்ட் ஆஃப் காவும் லேண்ட் ஆஃப் சோவை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு படையோட வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆகி அந்த நிலவு தெரியும், ஷைன் அப் ஆன் தி வேர்ல்டு இன்ஃபினிட் சுக்கியோமின்னு சொல்ல, அவ்வளவுதான் ஒட்டுமொத்த உலகமும் அந்த இன்ஃபினிட் சுக்கியோமில மாட்ட டிவென்ட்ரியும் அதோட வேரை வச்சு எல்லாரையும் பிடிச்சிட்டு இருக்கும். கடைசியா லேண்ட் ஆஃப் சோவோட ராஜா டெஞ்சியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேர் பிடிச்சிட்டு இருக்க, காகியா நீ யாருன்னு கேட்க அப்படியே அவனே அந்த வேர் பிடிச்சிரும். காகையாவும் நானும் என் பசங்களும் சேர்ந்து இந்த உலகத்தையே ஆள போறோன்னுவாங்க. இப்போ பிளாக் ஜெட்ஸும் அம்மாவுக்கு இந்த உலகத்தை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, மனுஷங்களையும் தான். ஆனால் அவங்க பண்ண துரோகத்தினால அவங்க பசங்களை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க டிவென்ட்ரியோட ஃப்ரூட்டை சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையோட முக்கியமான கஷ்டமே இப்போ தான் ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ரெண்டு பசங்க பிறந்தாங்க, அண்ணன் பேர் ஹாகுரமும் அப்புறம் தம்பி பேர் ஹமுரா. இப்போ காகியாவும் வானத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க, ஹாகுரமும் ஹமுராவும் அம்மா எப்போ பார்த்தாலும் வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, இப்போ ஹவோரின்ற ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு, ஹாகுரமும் ஹமுரா சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவா. அங்கே பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. டேய் நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் நான் எப்போ விவசாயம் பண்ணுறதுன்னு கேட்க, என்னத்த சொல்ல கொஞ்ச நாளாக தண்ணியே வர மாட்டேங்குது, நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி பத்த மாட்டேங்குதுன்னு சொல்ல, ஏன் அப்படி ஏன் இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்துச்சு ஏன் திடீர்னு தண்ணி வர மாட்டேங்குதுன்னு கேட்க, அதுதான் எங்களுக்கும் தெரியல மேலே போய் பார்த்தா தான் தெரியும், ஆனால் அங்கே ஒரு கரடி சுற்றிட்டு இருக்குன்னு சொல்ல, சரி இருங்க நாங்களே போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஹாகுரமும் ஹமுராவும் கிளம்புவாங்க. ஹமுராவும் இப்போ பேக்கு கணிச்சு பார்க்க அந்த இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்கும். இவங்க கிட்ட போய் பார்த்தா, ஆமா இந்த பெரிய பாறை யார் எடுத்துகிட்டு வந்து போட்டிருப்பா, அதனாலதான் தண்ணி வர மாட்டேங்குதுன்னு சொல்ல, அண்ணா அண்ணா வளர்றீங்களா இவ்வளவு பெரிய பாறையை யாரால தூக்க முடியும்னு கேட்க, என்னால முடியும்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும். இவங்களும் சுத்தி முத்தி பார்க்க, எப்ப பார்த்தாலும் விட்டத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க, கீழே பாருங்கடான்னு சொல்ல, பார்த்தா கீழே ஒரு டோடு இருக்கும், என்னோட பேரு தான் காமமாறு, உங்களை சந்திக்கிறதுக்காக தான் அந்த பாறை எடுத்து போட்டேன்னு சொல்ல, ஹே இது பேசுற தவளடா கூட்டிட்டு போய் வித்தா காமிக்கலான்னு சொல்ல, ஏய் என்னடா என்ன வச்சு காமெடி பண்றீங்களான்னு சொல்லிட்டு கடுப்பாயிடும். கரெக்டா அந்த அந்த கரடியும் வர என்னோட ஸ்ட்ரென்த் காமிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸ் வச்சு அச்சு பறக்க விட்டுரும். ரெண்டு பேரும் ஷாக் கிளம்பிடும். அங்க ஒருத்தன் வந்துட்டு நான் ஊரு ஊரா மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் விற்கிறவன், உங்க அம்மா இங்க இல்லையாமே, நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க, ஹமுராவும் பியாக்கு கணச்சு பார்த்துட்டு இது வேஸ்ட் இது வேஸ்ட் இது வேஸ்ட், டேய் எல்லா மஷினும் பாய்சனா இருக்கு, இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க, ஓடி போயிருன்னு சொல்லிட்டு தொத்தி அனுப்பி விட்டுருவான். ஊற வழியில இந்த டிவென்ட்ரியில இருந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு போயிட்டு வித்தோம்னா நல்ல லாபம் கிடைக
அவனும் ஹீலிங் ஜூட்ஸ் வச்சு சரி பண்ணுவான். வாவ், இது என்ன மேஜிக்கா? சரி, என்ன கேள்வின்னு கேட்க, இந்த டிவைன் ட்ரீயை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வெளியே அம்மாவை பத்தி எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க, அதுவா, உன்னோட அம்மா அப்பப்போ ரிச்சுவல் நடத்துவாங்க, அதுல எல்லா மக்களும் எடுத்துட்டு போயிட்டு பலி கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலன்னு சொல்ல, சரி இங்க இருந்து போயிடு, திருப்பி இந்த இடத்துக்கு வந்துடவே வந்துடாதன்னு சொல்ல அவனும் ஓடிடுவான். அப்படியே அடுத்த நாள் ஆகும். ஹகுரமும் ஹம்ராவும் பாத்துட்டு இருக்க கொஞ்சம் பேர் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதுல ஹவோரியும் இருப்பா. ஹகுரமும் ஓடி போயிட்டு, ஹவோரி இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, ஹகுரமும் ஹம்ரா உங்க கூட பழகினதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ஆனா இப்ப என்ன டிவென்ட்ரியோட ரிச்சுவல்ஸ்க்கு கூப்பிட்டுட்டாங்க, சோ நான் போய் தாகணும், என்ன எப்பவுமே மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அவளும் ஒரு செயினை கொடுத்துட்டு போயிடுவா. இப்ப ரெண்டு பேரும் காகியா கிட்ட வந்துட்டு, அம்மா இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நிறுத்த இல்லாமே சொல்ல, யார் என்ன சொன்னாலும் இதெல்லாம் நிறுத்த மாட்டேன், நீ என் பையனா இருந்தாலும் சரின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி அவங்களுக்கு எல்லாம் என்னதான் ஆகுது, ஏன் அவங்க எல்லாம் போயிட்டு திரும்பி வர மாட்டாங்கன்னு கேட்க, அவங்க வரதுக்காக ஒரு சில பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல, அவங்க வராங்களா,
யார் வராங்கன்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு தெரியவானா, சரி நான் வில்லேஜ் விட்டு போறேன், நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ ஹமுராவும், அண்ணா நீ அங்க போகதான் போறியான்னு கேட்க, ஆமா வேற வழி இல்லன்னு வானா, சரி நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிவென்ட்ரி கிட்ட போவாங்க. ஹமுராவும் பியாக்கு நினைச்சு பாக்க, கீழே இருக்கிற வேர் எல்லாமே தெரியும், அண்ணா என் கூட வான்னு சொல்லிட்டு வேக வேகமா கீழே போயிட்டு அப்படியே ஒரு வேரை வெட்டுவான். அண்ணா இதை ஓபன் பண்ணுன்னு சொல்ல பார்த்தா அதுதான் ஹவுரி. ஹவுரி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, என்ன மன்னிச்சிடனா அவ இறந்துட்டான்னு சொல்ல இவனும் பயங்கரமா கதறுவான். இப்ப ஹகுரோமுக்கு ஷரிங்கன் அவைக்கணும், அப்படியே உங்க ரெண்டு பேரும் காமமாரு வெளியே வான்னு சொல்ல காமமாரும் வந்து பாத்துட்டு, அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் டிவென்ட்ரிய பாத்துட்டு வந்துட்டீங்களான்னு கேட்க, ஆமா சரி ஓகே என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியில குதிக்கும், இவங்களும் குதிப்பாங்க. அப்படியே மவுன் மியோபோக்கோலே வெளியே வருவாங்க. இது என்னதுன்னு கேட்க, இதுதான் லேண்ட் ஆஃப் டோட்ஸ், இங்க நேச்சர் எனர்ஜி அதிகமா பரவிட்டு இருக்கனால உங்களால சேஜ் பவரை நல்லாவே யூஸ் பண்ண முடியும், என்ன மாதிரின்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய ஒரு பாறையை தூக்கி காமிக்க, வாவ் ஆசம்னு சொல்ல சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக, அந்த இடத்துல ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும், இதுதான் மெமரி ஸ்டோன், இதுல எல்லாமே ரெக்கார்டு இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் போட்டு காமிப்பாரு. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவென்ட்ரி பூமியில வந்து விழுந்துச்சு, அதை தேடிதான் காகியாவும் வந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா இங்க இருக்கிற ராஜாவை காதலிச்சு அவங்க பிரெக்னண்டும் ஆனாங்க. அப்புறம் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனால ராஜாவும் அவங்க மக்களுமே இவங்களை எதிர்த்து கொல்ல பார்த்தாங்க. அதனால காகியாவும் அந்த டிவென்ட்ரியோட ஃப்ரூட்டை சாப்பிட்டு உங்க அப்பாவையும் சேர்த்து எல்லா மக்களையுமே அந்த டிவென்ட்ரியில அடைச்சு வச்சுட்டாங்க. அதுக்கு நீ எல்லாரையுமே அடிச்சு வைக்கல, கொஞ்சம் பேர் மட்டும் திருப்பி ரிவைவ் பண்ணி அவங்களுக்கு மெமரி எல்லாம் அழிச்சிட்டு கொஞ்சம் பேரை மட்டும் வாழ வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் கொஞ்சம் பேர் அப்பப்போ ரிச்சுவல்ஸ்ன்ற பேர்ல பலி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அப்படின்னா இதை பத்தி நம்ம அம்மா கிட்ட பேசி ஆகணும்னு சொல்ல, அவங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்கன்னு வேணா, உனக்கு ஆமா மாறும், நீ உங்க அம்மா கூட சண்டை போடணும்னா உனக்கு கண்டிப்பா இந்த பவர் பத்தாது, சோ நீ என்ன பண்ண போறன்னு கேட்க, எனக்கு சேஜ் பவரை சொல்லி கொடுங்கன்னு வா. பரவாயில்லையா ஹகுரமும், உனக்கு சேஜ் பவர் இருந்துச்சுன்னா காகியாவோட அதிகமான பவர் உங்ககிட்ட இருக்கும், அப்பனா உனால உங்களை தோக்கடிக்க முடியும். ஏன்னா நான் ஒரு கனவு கண்டனு வா. கனவா? ஆமா, டோட்ஸ் அவ்வளவு கனவே காண மாட்டாங்க, அப்படியே உங்க கனவு காண்றாங்கன்னா அது ப்ராஃபஸியா தான் இருக்கணும். என்னோட ப்ராஃபஸில நீயும் உங்க அம்மாவும் சண்டை போற மாதிரி நான் பார்த்தேன்னு வானா, அப்படின்னா சரிதான் எனக்கு சேஜ் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் பயங்கரமா ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஆகுரமும் பொறுமையா இருந்து அந்த நேச்சர் எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் காகையம் வில்லேஜுக்கு வந்துட்டு, ஹமுரா ஹகுரமும் எங்கன்னு கேட்க, அண்ணனா அவர் இங்கதான் வில்லேஜ்ல எங்கேயா இருப்பாருன்னு சொல்ல, என்கிட்ட போய் சொல்லாத, என்கிட்ட இருந்து உங்களால எதையும் மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பியாக்கு நினைச்சு பாப்பாங்க. பாருங்க அவங்க பவர் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இன்னொரு பக்கம் ஹாகுரோமும் நேச்சர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அவரோட லைட்னிங் ஜூட்ஸ் யூஸ் பண்ண அங்க இருக்கிற பாறையை வெடிச்சு சிதறிடும். எனக்கு தெரிஞ்சு நான் சேஜ் ஜூட்ஸ் மாஸ்டர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சொல்ல, கரெக்ட் அந்த இடத்துக்கு மெசஞ்சர் ஃபிராக் வந்துட்டு ரோபக் 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 ரோபக்னு சொல்ல, என்னது எப்பா காகியா திருப்பி வில்லேஜுக்கு வந்துட்டாங்களாம், ஹமுராவை வேற கான்டாக்ட் பண்ண முடியலையா, ஒருவேளை காகியா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீ எல்லாத்துக்குமே தயாராருன்னு சொல்லிட்டு இவங்களும் வில்லேஜுக்கு போயிட்டு மக்கள் எல்லாரையும் ஊரை விட்டு அனுப்பி வச்சிருவாங்க. ஏன்னா சண்டை போடும்போது அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுல்ல. இப்ப ஹாகுரோமும் காமமாரு இது ரொம்ப ஆபத்து, சோ நீ இதுக்கு அப்புறம் வர வேணாம்னு சொல்ல, எனக்கு புரியுது எனக்காக இது நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுக்கும். என்னதுன்னு கேக்க, இது ஒரு சேஜ் டேக், இந்த டேக் ஃபுல்லா நேச்சரோட எனர்ஜி தான் இருக்கு, எங்க மவுன் மியோபோக்கோட முன்னோர்கள் எல்லாம் அவங்க உயிரை பணைய வச்சு உருவாக்குனது, ஆனா இந்த பிரச்சனை எங்களுக்கும் சம்பந்தப்பட்டது தானே, அதனால இதை வச்சுக்கோ, உனக்கு எப்பயாவது சேஜ் பவர் யூஸ் பண்ண முடியாத போய் இதை யூஸ் பண்ணிக்கோ, நீ சாகுற நிலைமையில இருந்தா கூட இது உன்னை காப்பாத்தோம்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹாகுரமும் போவாரு. காகியாவும் அண்ணன் தம்பியும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றீங்களா, நீங்க அந்த டிவென்ட்ரிய போய் பாத்தீங்க கரெக்டான்னு கேட்க, ஆமா அப்படின்னா நாங்க எதுக்காக பண்ணுன்றதும் உங்களுக்கு தெரியும் கரெக்டான்னு கேட்க, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு அதனால தானே கேட்க, அது மட்டும் இல்ல இந்த ஊர் மக்கள் எல்லாருமே எனக்கு பிடிக்கும், எல்லாருமே எனக்கு முக்கியம் தான், அது மட்டும் இல்லாம நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, எங்க அப்பாக்கு என்னாச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியும், இங்க எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு கேட்க, கண்ணா உனக்கு அவங்க எவ்வளவு கொடூரமானவங்கன்றது தெரியாது, அதனால தான் நான் அவங்களை சோல்ஜர்ஸ் ஆகிட்டேன்னு சொல்ல, என்னது சோல்ஜர்ஸா, ஆமா நீங்க யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்க, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், அங்கெல்லாம் உங்களால போக கூட முடியாது, ஆனா ஒரு நாள் அவங்க வருவாங்க, வந்தேன்னு திருப்பி கூட்டிட்டு போறதுக்காக, அவங்க பாசத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையெல்லாம் பவர் தான், நானே ஒரு காலத்துல பாசம் அன்புன்னு தான் இருந்தேன், ஆனா நான் பாசம் வச்சவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஏன் இப்ப நான் பாசமா வளர்த்த என் பசங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அதனால ஹாகுரமும் என்னோட பவர் திருப்பி கொடுன்னு சொல்ல, கரெக்டா ஹமுரா வந்துட்டு ஹாகுரமும் கூட பயங்கரமா சண்டை போட்டு இருப்பான், ஏ ஹமுரா கொஞ்சம் நிறுத்து, ஆமா நீங்க ஹமுராக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்க, ஹாகுரமும் என்னவோ பாசம் சொன்னியே அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நீ அவனை கொல்லாம தடுத்துட்டு பாக்கலான்னு சொல்ல, இப்ப ஹமுரா பேக் டு பேக் சண்டை போட்டுட்டு இருக்க, ஹாகுரமும் தடுத்துட்டு மட்டும் தான் இருப்பாரு, காமமாரும் பாத்துட்டு இவன் இப்படி தடுத்துக்கிட்டே இருந்தானா கண்டிப்பா
கண்டிப்பா இவனும் வீக் ஆயிடுவான். இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, ஹகுரமும் நேச்சர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி கையில லைட்னிங் பிளேட் எடுத்துட்டு என்ன மன்னிச்சிரு தம்பின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சிலே இறக்குவாரு. சோ தம்பி ரத்த வெள்ளத்துல இருக்கிறனால ஹகுரமுக்கு ரெனிகான் அவைக்கனாயிடும். பாத்தீங்கன்னா இந்த மாதரா ஒபிட்டோட நெஞ்சில அந்த கர்ஸ்ட் சீலிங் டாக போட்டுதானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான், அது மாதிரிதான் காகியாவும் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்ப ஹமுராவும் ரிலீஸ் ஆயிட்டான், என்ன மன்னிச்சிருங்கண்ணா எல்லாமே என்னால தானே சொல்ல, ஏ கொஞ்சம் வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு காமமாறு கொடுத்து அந்த சேஜ் டாக தூக்கி மேல வைக்க அந்த நேச்சர் எனர்ஜி பரவி அப்படியே மொத்தமா ஹீல் ஆயிடுவான். ஏ எப்படின்னு கேட்க, நம்ம பொழைச்சுக்கணும்னா இதுக்கெல்லாம் காமமாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல கரெக்டா அந்ததுக்கு காகியா வருவாங்க. இப்ப அந்த டிவைன் ட்ரீ அப்படியே டென் டெயில்ஸா மாறும், பிளாக் ஜெட்ஸும் அந்த டிவைன் ட்ரீ கிட்ட மதரோட பவரும் இருந்துச்சு. சோ மதரை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த டிவைன் ட்ரீ டென் டெயில்ஸா மாறிச்சு. அதுவும் அதோட சாக்ரா எடுக்கிறதுக்காக வரல, மதர் கிட்ட இருந்து பிரதர்ஸ்க்கு போன அந்த சாக்ராவை திருப்பி எடுக்கிறதுக்காக தான் சொல்ல டென் டெயில்ஸும் டெயில் டிபிஸ் பமச்சு அட்டாக் பண்ணும், ஆகுரமும் சூசன் வச்சு தடுத்துட்டு இருப்பாரு. இப்படி பல மாசத்துக்கு மதருக்கும் பிரதர்ஸ்க்கும் சண்டை நடந்து கடைசியா பிரதர் ஸ்ட்ராங் ஆகி மதருக்கு ஒரு முடிவு கட்டினாங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் காகியாவை பிடிச்சிட்டு கேட்டஸ்ட்ராபிக் பிளானட்டரி டெவஸ்டேஷன் சொல்ல கீழக்கிற பாறைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காகியாவை சுத்தி கவர் பண்ண காகியாவும் அப்பதான் பிளாக் ஜெட்ஸ் உருவாக்கி இருப்பாங்க. நான் உருவானது என் பிரதர்ஸ்க்கு கூட தெரியாதுன்னு சொல்ல இப்ப ஆகுரமும் ஹேண்ட் சைன் பண்ண டென் டெயில்ஸ் அப்படியே சுருங்கி 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 உள்ள மாட்டிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் தப்பிச்சு உயிரோட வந்துருவாங்க. காகியாவை பிடிச்சிட்டு இருக்க பாறைகளும் அப்படியே வானத்துக்கு போயிட்டு அதுதான் நிலவா மாறி இருக்கும். இப்ப ஆகுரமும் ஹமுரா அந்த டென் டெயில்ஸ் நான் 9 டெயில் டிபிஸ்டா பிரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல எல்லாமே குட்டி குட்டியா இருக்குமா, எல்லாமே கியூட்டா இருக்கு. சரியண்ணா நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, நான் இந்த 9 டெயில் டிபிஸ்டையும் பாத்துக்க போறேன், இவங்க எல்லாரும் மனுஷங்களை நம்பி அவங்களுக்காக உதவி பண்ணணும்னு சொல்ல. அப்படியா அப்படின்னா நான் அம்மா கிட்டே போறேன்னு சொல்ல என்னடா பேசுறேன்னு கேட்க, ஆமா அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணும்போது என்னால அவங்களை ஃபீல் பண்ண முடிஞ்சது, அவங்க வச்சிருக்க பாசம் உண்மைதான், அவங்க நம்ம மேல வச்சிருந்த பாசத்தினாலதான் என்னென்னமோ பண்ணிட்டாங்க. சோ நான் அவங்க கிட்டே போறேன்னு சொல்ல சரி ஓகே அப்பப்போ வந்து மீட் பண்ணுன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுவான். இப்ப பிளாக் ஜெட்ஸும் என்கிட்ட எந்த பவரும் கிடையாது, அதனால தான் நான் டார்க்னஸ் குள்ள இறங்கினேன். அந்த டைம்ல தான் ஹாகுரோமுக்கு இந்திர ஆஷ்ரான்னு ரெண்டு பசங்க பிறந்தாங்க, அப்பதான் அவன் நின்ஷுன்ற ஒரு விஷயத்த உருவாக்கினான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஹாகுரோமும் இறந்துட்டான், ஆனா அவன் சாகுறதுக்கு முன்னாடி 9 டெயில் டிபிஸ்டையும் உலகம் ஃபுல்லா அங்கங்க விட்டுட்டு போயிட்டான். சோ நான் மதரை திருப்பி கொண்டு வரணும்னா எனக்கு ரெண்டு விஷயம் தேவைப்பட்டுச்சு, ஒன்னு டிவைன் ட்ரீ, இன்னொன்னு ஹாகுரோமோட பவர். ஆகுரோமோ இறந்துட்டதுனால அவனோட சாக்ரா இப்ப இந்திர ஆஷ்ரான் ரெண்டு பேர்கிட்ட பிரிஞ்சிருக்கு, டிவைன் ட்ரீயோட பவரும் 9 டெயில் டிபிஸ்டா அங்கங்க பிரிஞ்சிருக்கு. இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒண்ணு சேர்க்கறதுக்கு நான் எத்தனை காலம் காத்துட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? சோ முதல் படியா ஹாகுரமோட பவர் எடுக்கிறதுக்காக ஆஷ்ரா கிட்ட தோத்து போன இந்திராவை நான் தூண்டினேன், அவன் வழியில வந்த உச்சி ஹக்லான் எனக்கு நல்லாவே உதவி பண்ணிக்கிறான்னு சொல்ல சாஸ்கே கடுப்பாயிடுவான். சோ இந்த ஹாகுரம் எழுதிட்டு போன ஸ்டோன் டேப்லெட்டை நான் கொஞ்சமா மாத்தி எழுதி இன்பினிட் சுக்கியமி தான் உச்சிஹாக்கலானே காப்பாத்த போது நம்ப வச்சேன், அது மூலமா ஒரு வாட்டி இந்திர ஆஷராக்கு வர மறுபிறவிய நான் தூண்டி தூண்டி எப்படியாச்சும் அவங்க ரெனிகன் அவைக்கன் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா ஒரு வாட்டி கூட அது நடக்கவே இல்ல. இப்படியே 1000 வருஷங்கள் போச்சு, எப்போ இந்திர ஆஷராவோட மறுபிறவியா மாதராவும் ஆஷிராமாவும் வந்தாங்களோ அப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, மாதரா கண்டிப்பா ரெனிகன் அவைக்கன் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனா மாதராவும் ஆஷிராமும் சண்டை போட்டதுல மாதரா தோத்துட்டான்னு சொல்ல மாதரா சாகுறதுக்கு முன்னாடி ஆஷிராமாவோட தோலை கடிச்சிட்டு தான் செத்துருப்பான். ஆனா இந்த டோபிராமா மாதராவோட அவன் டெட் பாடியை பத்திரமா வச்சிருந்தான் இந்த மாதிரி பயங்கர புத்திசாலி தெரியுமா ஏன்னா அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனோட ஷரிங்கன்ல இசனாகிய டைம் டிலேல இம்ப்ளான்ட் பண்ணிருக்கான் அதான் சாசுகே இட்டாச்சி உன்னோட கண்ணுல அமத்திரசுவ டைம் டிலேல இம்ப்ளான்ட் பண்ணிருப்பால அதே மாதிரி. சோ கொஞ்ச நாள் கழிச்சு இசனாகிய ஆக்டிவேட் ஆகி மாதிரா திருப்பி உயிரோட வந்து அவனோட குளோனை மட்டும் அங்க வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அவன் கடிச்சு எடுத்த ஆசிரமோட செல்ஸ் வ
ஜெட்ஸும் உருவாக்குனதா நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அதுதான் கிடையாது. போன இன்ஃபினிட் சுக்கியம் மேல மாட்டிட்டு இருந்த மக்களை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தேன், அவங்க தான் ஒயிட் ஜெட்ஸு. சோ அடுத்து எனக்கு தேவைப்பட்டது 9 டெய்லி பிஸ்டா கலெக்ட் பண்ணணும். சோ நான் மாதரா உடம்புல இருந்து வெளியே வந்தது மாதிரி மாதராவே ஏமாத்தி மாதரா ஒபிட்டோவை ஏமாத்தி 9 டெய்லி பிஸ்டும் கலெக்ட் பண்றதுக்காக அக்கா சுக்கிய ஃபார்ம் பண்ணும். ஆனா அந்த ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறதுக்காக கபுட்டோக்கு வாண்டடாவே மாதராவோட டெட் பாடியை கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டேன். சோ ஒபிட்டோ வேற வழி இல்லாம கபுட்டோ கூட ஒண்ணு சேர்ந்து இந்த வார்ல வேற லெவல் பண்ணி 10 டெய்லி பிஸ்ட ரிவைவ் பண்ணி இன்ஃபினிட் சுக்கியமை ஆக்டிவேட் பண்ணி எல்லா மனுஷங்களோட சாக்ராவையும் சேர்த்து என்னோட மதரை நான் திருப்பி கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல, இப்ப காகியாவும் பயங்கரமா அழுதுகிட்டே ஹாகுரமும் ஹமுரா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சொந்தம்னு சொல்ல, அதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இதுக்கப்புறம் தான் காகியா விசஸ் நருட்டோ சாசுகே சும்மா வேற லெவல்ல இருக்க போது. என்னென்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பார்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா, பை பாய்.